வீர பாண்டியார் போயிட்டாரு, நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனால் அடுத்த வீர பாண்டியார் வந்துட்டாரு, யாருன்னு பார்த்தீங்கன்னா அருள் ரமதாஸ். எங்கேயாவது பார்த்த வரலாறு உண்டா? ஓட்டு போட்ட மக்கள் எம்எல்ஏவை போய் பார்க்கணுன்னாவே ரொம்ப கஷ்டம், பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பிஸி ஆகிடுவாங்க. வீடு வீடாக தெரு தெருவாக வந்து ஓட்டு கேட்ட எம்எல்ஏ அதுக்கப்புறம் தனக்கு ஓட்டு போட்ட மக்கள் தன்னை பார்க்க வரும்போது பார்க்கவே முடியாது. சென்னை போயிட்டாருன்னுவாங்க, பர்சனல் வேலையாக போயிட்டாருன்னுவாங்க, ரொம்ப கடினம். சேலம் சிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருள் ராமதாஸ் அவர்கள் தான் சேலத்தின் சிங்கம். உலக வரலாற்றிலே அரசியல் வரலாற்றிலே கிடையாது வரைக்கும் யாரும் நடமாடும் எம்எல்ஏ அலுவலகத்தை செயல்படுத்துறாங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அந்த பெருமை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்திருக்கிற தகவல். சேலம்னாவே பேர் போனது மாங்கனி ஒரு நேரத்தில், அது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியோட சின்னம். சேலம் என்றாலே பேர் போனது மாங்கனி, அது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியோட சின்னம். அதுக்கப்புறத்துக்கு சேலத்துக்கு பேர் போனவர் நம்முடைய இனத்தில் பிறந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்த மிரட்டி கொண்டிருந்த வீரபாண்டியார். அவர் காலமாயிட்டார். இப்போதைக்கு சேலம் சிங்கன் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருள் ராமதாஸ் அவர்கள் தான் சேலத்தின் சிங்கம். அதாவது உலக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக குறிப்பாக இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ மட்டும்தான் நடமாடும் எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்திருக்கிறார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். உலக வரலாற்றிலே அரசியல் வரலாற்றிலே கிடையாது வரைக்கும் யாரும் நடமாடும் எம்எல்ஏ அலுவலகத்தை செயல்படுத்துறாருன்னா நிச்சயமாக கிடையாது. அந்த பெருமை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்திருக்கிறது. ரொம்ப பெருமையாக இருக்கு அருள் அண்ணன் நினைக்கும் போது. இது மட்டும் இல்லை, அவருடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கிறது. அந்த சேலத்து மக்களை கேட்டால் சொல்கிறாங்க, வீரபாண்டியார் போயிட்டாரு, நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனால் அடுத்த வீரபாண்டியார் வந்துட்டார், யாருன்னு பார்த்தீங்கன்னா அருள் ரமதாஸ். எங்கேயாவது பார்த்த வரலாறு உண்டா? ஓட்டு போட்ட மக்கள் எம்எல்ஏவை போய் பார்க்கணுன்னாவே ரொம்ப கஷ்டம், பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பிஸி ஆகிடுவாங்க. வீடு வீடாக தெரு தெருவாக வந்து ஓட்டு கேட்ட எம்எல்ஏ அதுக்கப்புறம் தனக்கு ஓட்டு போட்ட மக்கள் தன்னை பார்க்க வரும்போது பார்க்கவே முடியாது. சென்னை போயிட்டாருன்னுவாங்க, பர்சனல் வேலையாக போயிட்டாருன்னுவாங்க, ரொம்ப கடினம் எம்எல்ஏவை பார்க்கறதுனா. ஆனால் அதை எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சேலத்தின் சிங்கம் அருள் ராமதாஸ் அவர்கள் மக்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஒரு நடமாடும் எம்எல்ஏ அலுவலகத்தை உருவாக்கி அந்த வாகனத்திலேயே எல்லாமே கம்ப்யூட்டர் லேப்டாப்பு, அந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை பார்க்க முடியுமோ அதுக்குண்டான எல்லா கருவிகளும் அந்த நடமாடும் வாகனத்தில் அமைத்து கொண்டு தான் எப்படி கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்டாரோ அதே போல இன்னைக்கு அவருடைய நடமாடும் எம்எல்ஏ வாகனம் கிராமந்தோறும் வீடுதோறும் சென்று கொண்டிருக்கிறது. அதை எங்களுடைய மக்கள் செய்தி யூடியூப் சேனல் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது, வன்னியர் மீடியா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயம் பாருங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் ஒரு எம்எல்ஏவுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு மூளை வந்ததே கிடையாது. வந்திருந்தாலும் அதை செயல்படுத்த மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஓட்டு போட்டான், பணம் கொடுத்தோம், ஓட்டு போட்டான், வேணும்னா வந்து பார்க்கறான், பார்க்க முடிஞ்சா பார்க்கறான், பார்க்க முடியல போயிட்டே இருக்க போறான். எதுக்கு இதுக்கப்புறம் நம்ம அவனை போய் பார்க்கணும்? அவன் தான் ஓட்டு போட்டான்ல, 5 வருஷம் நம்ம தானே இனிமே ராஜா அப்படின்ற குறிக்கோளோட கிட்டத்தட்ட 50-70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி ஒரு சாதனையை செய்யாத சாதனையை எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருள் ராமதாஸ் அவர்கள் ஒரு நடமாடும் எம்எல்ஏ அலுவலகத்தை உருவாக்கி அவருடைய தொகுதி மக்களுக்கு சிறப்பான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்பதான் மக்கள் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே குறைந்த எம்எல்ஏ சீட்டை ஒற்றுக்கொண்டோம்.
ஐயா, கடைசி கட்டத்தில் எங்களுக்கு எம்எல்ஏவே தேவையில்லை, இந்த இடஒதுக்கீடை மட்டும் அமுல்படுத்துங்க போதும், கையெழுத்து போட்டு கொடுக்குறனார். நிறைய பேருக்கு இது தெரியாது. நம்ம கட்சியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கூட்டணி பேசி கொண்டிருக்கும் போது கடைசி கட்டத்தில் எங்களுக்கு ஒரு சீட்டு கூட தேவையில்லை, உங்களிடத்தில் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம், ஆனால் இந்த இனம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது, இந்த இனத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த இடஒதுக்கீடை உடனடியாக அமுல்படுத்த சொல்லி கையெழுத்தே போட்டு கொடுக்குறேன், எனக்கு ஒரு சீட்டு கூட தேவையில்லைன்னு. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நமக்கு 23 சீட்டுகள் வழங்கப்பட்டன. அதில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றிருக்கிறோம். மீதி ஒரு 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில், ஒரு 1500 2000 ஒரு 7 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் இழந்து விட்டோம். இருந்தாலும் அந்த மக்கள் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருந்தால் அந்த 23 தொகுதி மக்களையும் எம்எல்ஏ அவரே வந்து பார்த்துருப்பாரு. ஏன்னா சேலத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளில் பார்த்துருக்கிறீங்களா, எங்கேயாவது ஒரு எம்எல்ஏ நடமாடும் அலுவலகத்தை, எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்ததாக பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டீங்க. அது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். சேலத்தின் அருள் ராமதாஸ் அவர்கள் எப்படிலாம் போய் ஓட்டு கேட்டாரோ அப்படிலாம் அவருடைய வாகனம் சென்று கொண்டு இருக்கிறது. தினந்தோறும் மக்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுடைய அன்றாட தேவைகள் என்ன, எல்லாத்தையும் கேட்டு பூர்த்தி செய்து செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்தியமே அது பொய்யில்லை, உண்மையான தகவல். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வை எந்த ஒரு மீடியாவும் எந்த ஒரு பத்திரிகையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய சாதனை, உலக வரலாற்றில், உலக அரசியல் வரலாற்றில் ஏதாவது ஒரு எம்எல்ஏ தன்னுடைய அலுவலகத்தை ஒரு வாகனத்தில் தயார் செய்து தான் எப்படி ஓட்டு கேட்டு போய் கொண்டிருந்தோமோ அதே போல மக்களை போய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், மக்கள் எந்த அளவுக்கு இப்ப ஃபீல் பண்றாங்க. அடடா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்த 23 எம்எல்ஏவும் நம்ம வெற்றி பெற செய்து இருந்தோம் என்றால் அந்த 23 சட்டமன்றத்தில் இருக்கும் மக்களும் சிறப்பாக வாழ்ந்திருப்பார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். இந்த திராவிட கட்சிகளுக்கு இதுவரைக்கும் யாருக்காவது தோணுச்சா, ஒரு வருஷமா 2 கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் எத்தனை எம்எல்ஏக்களை பெற்றிருப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும், எத்தனை எம்எல்ஏக்களை பெற்றிருப்பார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், யாருக்காவது ஒருத்தருக்கு நடமாடும் எம்எல்ஏ அலுவலகத்தை அமைத்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எவனுக்காவது யாருக்காவது அந்த எண்ணங்கள் வந்ததா? ஆனா மக்கள் கொடுத்தது என்னமோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 எம்எல்ஏ தான், இன்னும் 4 எம்எல்ஏவும் அடுத்த கட்ட நகர்வுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அருள் நல்லா ஃபாலோ பண்ண போறாங்க. இப்பதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் சிந்திக்க போறாங்க. பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகளே எடுத்துக்குங்க. ஏதாவது ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்ற உடனே தனது மக்களை சந்திப்பதற்காக ஒரு நடமாடும் எம்எல்ஏ அலுவலகத்தை உருவாக்கி இருந்தால் நாங்கள் அரசியல் பேசுவதை, நான் அரசியல் பேசுவதை நிறுத்தி விடுகிறேன். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சேலம். ஒவ்வொரு நாளும் வீட்டில் தூங்குறதே கிடையாது. இது போன்ற பல எண்ணற்ற எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும் எங்கள் மருத்துவர் ஐயாவால். ஆனால் மக்கள் தான் மாறணும், மாற்றம் தானா வரவே வராது. மக்களால் தான் மாற்றத்தை கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும். 5 காலம் சிறப்பாக மத்திய சுகாதாரத்துறையில் பணியாற்றியவர் தானே எங்களுடைய இளைஞர்களின் இதய துடிப்பு, திண்டிவனத்தின் தங்கம், தமிழகத்தின் சிங்கம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். ஒரு 5 காலம் இந்த தமிழகத்தை கொடுத்தால் 50 முடிக்க வேண்டிய பணியை நிச்சயமாக 5 முடித்து காட்டுவார். உலக நாடுகளில் எவ்வளோ பெரிய தலைவர்லாம் பாராட்டியிருக்காங்க, ஆனால் ஏன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைக்கவில்லை? கொடுத்த 5 எம்எல்ஏ உள்ள சிறப்பாக எந்த எம்எல்ஏவாலும் செயல்படலையா சொல்லுங்க. இந்த இடஒதுக்கீட்டுக்காக எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டே தேவையில்லை, எங்களுக்கு இடஒதுக்கீடு தான் முக்கியம், கடைசி கட்டத்தில் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எங்களுக்கு ஒரு சீட்டு கூட தேவையில்லை, இந்த இனத்துக்காக அந்த 10.5 விழுக்காடை உறுதிப்படுத்துங்கள் என்று சொன்னவர் தானே எங்கள் ஐயா. அதுக்கப்புறம் தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு தமிழ்நாட்டின் மிக பெரிய கட்சி. ரொம்ப குறைச்சலான தொகுதியை கொடுத்தாலும் மரியாதை இருக்கிறதுனால 23 தொகுதியை கொடுத்தார்கள். 23 தொகுதியில் 5 வென்றிருக்கிறோமே, அந்த 5 தொகுதியில் எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் சரியில்லை என்றது எவனாவது சொன்னால்
நாங்கள் அரசியல் நடத்துவதையும் நிறுத்தி விடுகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்கு, 234 தொகுதிக்கும் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஏன் அந்த எம்எல்ஏவெல்லாம் இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியவில்லை? மக்களோட நலனை யாரும் நினைப்பது கிடையாது. காசு கொடுத்து ஓட்டு போட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவன் கதை. இதுக்கப்புறம் நம்ம கொடுத்த காசை நம்ம எடுக்கணும், போட்ட முதலீடம் எடுக்கணும். அப்படிதான் இன்னைக்கு திராவிட கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் இறைச்சி தான் பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறான். அப்போ அந்த பணத்தை எப்படி எடுக்கிறது? அப்போ மக்கள் என்ன பண்ணணும்? காசு வாங்காத ஓட்டு போட தெரிஞ்சுக்கணும். குஜராத்தில் எந்த இலவசமே கிடையாது. குஜராத்தில் எந்த இலவசம் இருக்கு? குஜராத்தில் சிறப்பான மாநிலமாக வரலையா? தமிழ்நாட்டில் சிறப்பாக ஆட்சியை கொடுப்பதற்கு திராவிட கட்சிகளை தவிர வேற எந்த அரசியல் தலைவர்களும் இல்லையா? உலக நாடுகளையே வியக்கவளவுக்கு மத்திய சுகாதாரத்துறையை செயல்படுத்தினாரே எங்களுடைய அன்புமணி ராமதாஸ். ஏன் ஒரு 5 ஆண்டு காலம் ஒரே ஒரு முறை மக்கள் வாய்ப்பை கொடுத்தால் நிச்சயமாக 5 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய பணியை 50 ஆண்டுகளில் முடித்து காட்டுவார். 50 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய பணியை 5 ஆண்டுகளில் முடித்து காட்டுவார். அதுக்கு உதாரணம் சேலம் சட்டமன்ற உறுப்பினர். இப்ப தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரே இவ்வளவு சிறப்பாக செயல்படும் போது, கிட்டத்தட்ட ஒரு 42 ஆண்டு காலமாக இந்த இனத்தின் விடியலுக்காகவும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய மருத்துவர் ஐயாவால் வளர்க்கப்பட்ட எங்களுடைய அன்புமணி ராமதாஸோட அரசியல் எப்படி இருக்கும்? எவ்வளவு சிறப்பா இருக்கும்! ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு மேலையினா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருந்தால் அதில் முக்கியமான தகவலையும் சொல்ல முடியல. இருந்தாலும் மக்களுக்கு அதே மாதிரி இந்த பொங்கல் ஏமாற்றமான பொங்கலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நியாய வேலை கடைகளில் பார்த்தீங்கன்னா கூச்சல் குழப்பமாக இருக்குது. காரணம் என்னன்னா, போன ஆட்சியில் இந்த இலவச பொருட்களுடன் 2500 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள் 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி வற்புறுத்தினார்கள். ஆனால் இப்போ இந்த பரிசு பொருட்கள் மட்டும்தான் கொடுக்குறாங்க, பணம் இல்லையே அப்படின்ற மாதிரி காலையிலே செய்தியெல்லாம் பார்த்துட்டேன். அதனால் தமிழக அரசு, தற்போதைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தலையிட்டு, ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன், அந்த பதிவு அவரை போய் சேரணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க சொன்னது தான், எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க சொன்னது தான், 5000 கொடுத்தே அவனும் மக்கள் பயங்கரமான ஒரு வறுமை கோட்டில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் மக்களுக்கு இந்த 2500 ரூபாய் போதுமானதாக இருக்காது, 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 2-3 செய்தி பார்த்துட்டு எல்லா நியாய விலக்கடை ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூச்சல் குழப்பம். அந்த பொருளே ஒரு சிலருக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சந்தேகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மக்களோட நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து மக்களுக்கு அந்த சிறப்பு பொருட்களுடன் 5000 ரூபாயை கொடுக்க வேண்டும். இது நீங்கள் சொன்னது தான், நாங்கள் சொல்லவில்லை. மரியாதைக்குரிய முதலமைச்சர் MK.STALIN அவர்களும் கனிமொழி அவர்களும் உதயநிதி அவர்களும் உடனடியாக இந்த 2500 பத்தாவது 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது சொன்னது தான், இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க. மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் இந்த 2500 ரூபாய் அவங்க கொடுத்ததே கூட நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை சுத்தமாக போயிடும். அதனால் முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு, நீங்கள் பாருங்கள் எல்லா நியாய விலக்கடையிலையும் செய்திகளை பாருங்கள், மக்கள் இப்படி பேசிக்கிறாங்கன்னு. ஓட்டு போட்டுட்டாங்க, ஜெயிச்சிட்டோம், 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை இறக்க முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு அடுத்த 5 வருஷம் நம்ம ஆட்சிக்கு வரணும். ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை பறிகொடுத்திருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம். இப்போ கூட வெற்றி வாய்ப்பு கொஞ்சத்தில் ஒரு 3% ஓட்டு வங்கியில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பறி கொடுத்தது. அதுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும், பிஜேபின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா, இந்தியாவில் 29 மாநிலம் இருக்குது, 2 மாநிலத்தில் தான் பிஜேபிக்கு ஓட்டு போடல, கேரளாவும் தமிழ்நாடும். அப்போ இவங்க 2 பேர் தான் அறிவாளியா, மீதி பேர்லாம் முட்டாளா? அப்படிலாம் கிடையாது. பிஜேபி வந்து ஒரு சிறப்பான ஆட்சி தான், தொலைநோக்கு பார்வை. இப்போ தெரியாது, 10 ஆண்டு காலம் பொறுத்து தான் பிஜேபி ஆட்சி தெரியும். பிஜேபி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி இருந்ததுனால தான் முஸ்லீம் சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயமும்
வாக்களிக்க மறுத்து விட்டார்கள். அந்த 3% வாக்கு வங்கியில் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய வெற்றிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 177 இடத்துல நின்று 123 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்பதற்கு 6 MLAக்களை கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே கிடையாது. இருந்தாலும் 30 வருஷத்துக்கு அப்புறம் தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள். அதுவும் இல்லாத 10 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத 177 தொகுதியில் நின்று 123 தொகுதியில் தான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். அப்போ மக்களுக்கான நல்ல சிறப்பான திட்டங்களை கொடுத்தாதான் அடுத்து அதிமுக ஆட்சி வர்றது உரியதே ஆகிடும். எப்படி இருந்தாலும் ஏன்னா மக்கள் வந்து இந்த ஆட்டு மதம் மாதிரி தான். ஆனால் இப்போ ஒரு மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன். 2026ல் நிச்சயமாக இந்த திராவிட கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு மக்கள் 100% தயாராகி கொண்டிருக்கிறார்கள், தயாராகி விட்டார்கள். ஏன்னா அடுத்து எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. மருத்துவர் ஐயா சொல்லிட்டார், கூட்டணி உண்டு, கூட்டணி இருக்கும், நிச்சயமாக கூட்டணி இருக்கும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை தலைமையேற்று யார் வருகிறார்களோ அவர்களுடன் கூட்டணி அமைத்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் 2026 பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமரும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.